நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நீல கலர் வடிவில் ஒரு பாண்ட் வந்து எழுதி அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி வந்து எழுதுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அந்த நீல நிற வடிவில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிரைட் இன் இமோஜி அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 MB கூட இருக்காது, அதோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பெரிய இன்டர்ஃபேஸ்லாம் கிடையாது, ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ளூ கலரில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஹாய் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் இமோஜி அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்னால இந்த மாதிரி ஆட்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹாய் அப்படிங்கிறது வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி எங்கே வேணாலும் உங்களுக்கு தேவையான இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த சென்டு டூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து இந்த ஹாய் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நீல கலர் பாண்டை உங்களுக்கு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய வார்த்தையை கூட இது வந்து மாற்றிக்கலாம். தமிழுக்கு வந்து இது வரைக்கும் மாற்ற முடியாது. ஸோ இங்கிலீஷ் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இதில் கொண்டு போய் உங்களுடைய வார்த்தைகள் எது மாற்றணுமோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். அவர் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் இமோஜி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. ப்ளூ கலரில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தந்துடுவாங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து நிறைய பாண்ட் இதே மாதிரி நிறைய பாண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி எப்படி வந்து. ஆனால் அது வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதில் வந்து மாற்றுற மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கீபோர்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மேலே லிங்க், அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடைய ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போல் இன்னும் பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும்.